நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு உலகம் சுற்றுலாமாங்க. நம்ம இப்போ பயணிகள் சொகுசு கப்பலில் வேலை செய்கிறதால நம்ம இப்போ வந்திருக்கிற ஊர் வந்து பார்சிலோனா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊருங்க இந்த பார்சிலோனா. இது வந்து ஸ்பெயினோடைய கேபிட்டலு, ஃபுட்பால் கிரவுண்டு, ஏன்னா பல விஷயங்கள் இங்கே இருக்குது. அதை பற்றிலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கப்பலுங்க கடல்லேருந்து இங்கே துறைமுகத்துக்கு எப்படி அதை எடுத்துகிட்டு வராங்கங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கப்பல் வந்துட்டு கடலில் நல்லா போவோம். அங்கேருந்து துறைமுகத்துக்குள்ளே வரும்போதெல்லாம் அது வந்துட்டு கரெக்டாக கொண்டு போயிட்டு அது துறைமுகத்தில் வந்து கட்டுறதுக்கு வந்துட்டு சின்ன ஒரு போட்டு, டக் போட்டுன்னு இருக்கும், அந்த போட்டை வச்சு தான் அது துறைமுகத்துக்கு உள்ளே வந்து இழுத்துட்டு வருவாங்க. கப்பலை வந்துட்டு கரெக்டாக உள்ளே இழுத்துட்டு வந்து கட்டுறதுக்கு வந்து அதை பயன்படுத்துவாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப்பை நம்ம கண்டினியூவாக பாருங்கள். ஐரோப்பாவிலே மிக முக்கியமான துறைமுகம் தான் இந்த பார்சிலோனா துறைமுகம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொருளை ஏற்றுமதி இறக்குமதிக்கெல்லாம் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம பார்க்குற கப்பல் வந்து சரக்கு கப்பல், கண்டெய்னர் கப்பல். இதில் தான் வந்துட்டு சரக்கு ஏற்றிட்டு வருது. அந்த கப்பலை தான் பார்க்குறோம். இன்றளவும் வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா 90% வந்து இன்றளவும் கப்பல் மூலயமா தான் ஏற்றுமதி இறக்குமதிக்கு பயன்படுத்துகிறாங்க. ஒரு காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும், நிறையா வந்துட்டு நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதாக இருக்கட்டும், வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வரதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து கண்டெய்னர் கப்பல், சரக்கு கப்பலை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த சரக்கு கப்பலை வந்து எப்படி வந்து கடலுக்குள்ளே இருந்து கரைக்கு கொண்டு வராங்க, துறைமுகத்துக்கு கொண்டு வந்து அதை எப்படி நிறுத்துறாங்கன்னு தான் இதில் ஃபுல்லாக பார்க்குறீங்க. இந்த சரக்கு கப்பலுக்கு பக்கத்தில் ரெண்டு சின்ன கப்பல் தெரியுது பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக. ஒன்று ப்ளூ கலரும் ரெட் கலரும் தெரியுது பார்த்தீங்களா. இந்த ப்ளூ கலரில் தான் வந்து கயிறு கட்டி இழுத்துட்டு வராதும். அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக ரெட் அண்ட் ஒயிட், அது வந்துட்டு கப்பலை வந்து சைடில் வந்து அணைச்சி தள்ளிட்டு போகும். அப்படி தள்ளும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறைமுகத்தில் போயிட்டு வச்சு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து அதை தள்ளி கட்டிட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து கப்பலால் அந்த இடத்துல வந்து நவர முடியாது, அந்த அளவுக்கு வெயிட்டுங்க ஃபுல்லாக. அதனால தான் கயிறு கட்டி இழுத்துட்டு வர்றதும் அந்த இழுத்து ஒரு ஓரமாக கொண்டு வரும்போது அந்த புஷ் பண்ணுறது வந்து இது வந்து புஷ் பண்ணும், இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து புஷ் பண்ணி புஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து தள்ளிட்டு போயிட்டு தான் கரைக்கு ஓரத்தில் வந்து அப்புறமேட்டு அங்கே இருக்கிறவங்க கயிறு போட்டு கட்டுவாங்க. இப்படி தான் வந்துட்டு எல்லா கப்பலுமே இப்படி தாங்க, மேக்சிமம் கண்டெய்னர் கப்பல். ஒரு சில துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு நல்லாவே வந்து ஃப்ரீயாகவே இருக்கும், அதனால் வந்துட்டு கரெக்டாக கொண்டு போவோம். அப்போயும் இந்த டக் போட்டை வச்சு தான் கட்டுவாங்க. இந்த டக் போட் வந்து புஷ் பண்ணால் தான் அந்த கரைக்கு ஓரத்தில் போவோம். அப்போ தான் வச்சு கட்டுறதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கப்பலை. பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து சரக்கு கப்பல் தான், கண்டெய்னர் கப்பல். ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. இதை வந்து கண்டெய்னர் ஃபுல்லாக வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 hours 7 hours ஆகும் அந்த கண்டெய்னர்லாம் ஃபுல்லாக இறக்கிறதுக்கு. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.